சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் பிடிப்பட்ட 7 கொடிய விஷப்பாம்புகள் பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது. வீடுகளில் புகுந்து அச்சுறுத்திய பாம்புகளை பிடித்த பாம்பு பாண்டியனுக்கு பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்தவர் பாண்டியன் சிறுவயது முதலே அவ்வப்போது வீடுகளில் புகுந்த பாம்புகளை லாவகமாக பிடித்து பாதுகாப்பான வனப்பகுதியில் விட்டு வருகிறார். இதுவரை 5000-க்கும் மேற்பட்ட பாம்புகளை மீட்டு வனப்பகுதியில் விட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருவதால் வயல் மற்றும் தோட்டங்களில் அடைந்திருந்த விஷப்பாம்புகள் அருகில் உள்ள வீடுகளில் புகுந்து வருகின்றது. இந்த நிலையில் ஒரே நாளில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் வெவ்வேறு வீடுகளில் புகுந்து மக்களை அச்சுறுத்திய 7 கொடிய பாம்புகளை லாவகமாக பிடித்துள்ளார் பாம்பு பாண்டியன். இவைகளில் கண்ணாடி விரியன், எண்ணெய் விரியன், நல்லப்பாம்பு உள்ளிட்ட கொடிய விஷத்தன்மை கொண்டது. பிடிப்பட்ட 7 பாம்புகளை மக்கள் நடமாட்டம் இல்லாத வனத்துறை காப்பு காட்டில் பாதுகாப்பாக விடப்பட்டது. கொடிய விஷப்பாம்புகளையும் லாவகமாக பிடித்து அப்புறப்படுத்திய பாம்பு பாண்டியனை பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் வெகுவாக பாராட்டினர். உருக்கி இதுக்குதான் போல.